ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு ஷாக்கிங் அண்ட் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு என்றே சொல்லலாம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது சிஎஸ்கே இவ்வளோ தூரம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்கன்னா இவர் தாங்க ஒரு கீ பிளேயராக ஒரு முதுகெலும்பாக இருந்திருக்காருன்னு வைங்களேன். முதுகெலும்பு தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். சென்னை இன்றைக்கி அந்த மாதிரி தான் இவர் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருந்தார். டிஜே ப்ராவோ அவரை வந்து அவருக்கு இந்த டைம் போட்டி இருக்கும், ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. பட்டு இந்த டைம் என்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருடம் மினி ஆக்ஷனில் மூணு பிளேயர் வந்துட்டு இடம் பிடிக்கலங்க, அப்சோல்ட் ஆகியிருக்காங்க. இவங்க விற்பனைக்கே வரல. ஓவரால் சொல்லப்போனால் டிஜே ப்ராவோ, சுமித் அண்டு லபிசானே, அந்த மூணு பிளேயருங்க, டிஜே ப்ராவோ, ஸ்டீவ் சுமித் அண்டு லபிஜானே, இந்த மூணு பிளேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மினி ஆக்ஷனில் கலந்துக்கலங்க. இவங்க கெரியர் வந்துட்டு ஐபிஎல்லில் முடிந்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஷாக்கிங், ஏன்னா சிஎஸ்கே ஒரு கோடிக்காவது எடுத்திருக்கலாம் ஓகேவா, பட் யாருமே இந்த மூணு பிளேயரை எடுக்கலை. இவங்களும் வந்துட்டு பேரை ரிஜிஸ்டர் பண்ணலங்க, மூணு பேருமே வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் கோர் ப்ரைஸ் பிளேயர்கள், டூ கோர் ப்ரைஸ் பிளேயர்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதில் மெயின் பிளேயரை சொல்ல போனோம்னா ஒன் கோர் ப்ரைஸ் பிளேயரில் மாயங்க் அகர்வால் அண்டு கேதர் ஜாதவ் அண்ணமங்க வந்திருக்காப்பில், இவர் எடுக்கிற டீம் உருப்படாது. மணீஷ் பாண்டே, முகமது நபி, முஜீப் ரஹ்மான் அண்டு ஹென்ட்ரிக்ஸு, ஆண்ட்ரூ ட்ரை, ஜோ ரூட்டு, லுக்கி வுட்டு, இப்படி கொஞ்சம் முக்கியமான பிளேயர்கள்லாம் இருக்காங்க, சாய் ஹோப்பு. பட்டு இதில் வந்துட்டு சிஎஸ்கே இந்த ஒன் கோர் ப்ரைஸை வந்து தொட மாட்டாங்க, பட்டு அகர்வால் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்றும் தகவல் வந்திருக்குங்க. அதே மாதிரி டூ கோர் ப்ரைஸ் பிளேயரை பார்க்கலாம், கோல்டர் நெய்லு, கேம்ரூன் க்ரீனு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேம்ரூன் க்ரீனை சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹீட்டு, ஆஸ்திரேலியாவோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கிறிஸ்லீனை தூக்கலாங்க, செம்ம பிளேயரு. டாம் பேட்டன் இவரும் செம்ம பிளேயர், சாம் கரன், அதாவது கேம்ரூன் க்ரீன், சாம் கரன், இந்த ரெண்டு பிளேயர் இந்த ரெண்டு கோடிக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், லிஸ்ட்டை கொடுக்குறேன். கேன் வில்லியம்சன் இதில் இடம் பிடிச்சிருக்காருங்க. அதே மாதிரி ஒன்றரை கோடி ப்ரைஸில், பேஸ் ப்ரைஸில் வந்துட்டு ஜீன் அபவுட், மெடிரீத்து, அப்புறம் ரிச்சர்சனு, சாம்பா, சாகி பலுகசன், ஹாரி ப்ரூக், இந்த ஹாரி ப்ரூக்கை வந்துட்டு சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்களே இந்த லிஸ்ட்டை பாருங்கள். ஜேசன் ராய் இருக்கார், அவரை கூட பிக் பண்ணலாங்க. ஓவரால் வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனில் வரப்போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நான் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறேன், நீங்களே பார்த்துக்குங்க. சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ண போகிற பிளேயர் வந்துட்டு சாம் கரன், கேம்ரூன் க்ரீனு அண்டு ஜேசன் ராய், ப்ரூக்கு, ஹாரி ப்ரூக்கு, சேம் டைம் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால். இந்த பிளேயரில் யார் சிஎஸ்கே பிக் பண்ணால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கருத்தை போட்டு விடுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.